ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சைரா என் உயிரின் உயிரானவர்களே, வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சைராம் வந்து கேட்டிருந்தாங்க. இதை எப்படி சமாளிக்க போகிறோம், இதை எப்படி முறியடிக்க போகிறோம், இது எல்லாமே என் கையில் இருக்கா இல்லை அது கடவுள் கையில் இருக்கா அப்படின்னும் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. என்னுடைய கையில் இருந்தாலும் என்னோடய பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது, கடவுள் கையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை கடவுள் தீர்த்து வைக்க மாட்டேன்றாரு. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் ஏற்பட்ட குழப்பத்தை என்னோடய வாழ்க்கையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவில் குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இதில் இருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னு ஒரு சைராம் கேட்டிருந்தாங்க. நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் ஒரு ஆடியோவில், ஒரு மண்ணை நோண்டணும் அப்படின்னா அதுக்கு கடப்பாறை அவசியம். சும்மா மேலோட்டமாக மண்ணை நோண்டுன்றதுக்கு கூட கை தேவை, கை இல்லாமல் நம்ம அந்த மண்ணை நோண்ட முடியாது. ஒரு 5 அடி 6 அடி குழி வெட்டணும் அப்படின்னா கைக்கு இன்னொரு ஆயுதம் தேவை, அது கடப்பாறை. அது இருந்தால் தான் அந்த குழி வெட்ட முடியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்ற விருப்பங்கள் உங்களுக்கு இருக்கணும். மெயினாக அதை நோக்கி நீங்கள் நகரணும். ஸோ சாயப்பா, உங்களை அந்த இடத்துல ஒரு முழுக்க ஆயுதமாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருந்து இருக்கக்கூடிய அத்தனை கர்மாக்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் விடுவிச்சு உங்களை நல்வழிப்படுத்துறது தான் அவருடைய ரோல். நீங்கள் அவர் இருக்கிறத முதல்ல உணரணும். இது ரொம்ப முக்கியம். இதை உணராமல் நீங்கள் எந்த இடத்துலையும் செயல்படவே முடியாது. நம்ம உடம்பில் கை கால் அத்தனையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளியில் வரலைன்னாலோ இல்லை வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போகல அப்படின்னாலோ என்ன ஆகும், முடிஞ்சு போயிடுச்சு, அவன் அந்த மனுஷன் இறந்து போயிட்டான். அப்போது நீங்கள் பயங்கரமாக கட்டுமஸ்தான உடம்புல வச்சுருக்கீங்க, நல்ல யோகா பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, வாக்கிங் பண்ணுறீங்க, எல்லாம் இருக்குது, கை கால் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, மூளை சிறப்பாக எல்லாம் பயன்படுத்துது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று போனது வரல வந்தது போல. அப்போ நாம் அந்த மூச்சியின் மூலமாக தான் நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் சில பேருக்கு ஒன்றும் தெரியல, இதை பற்றி நான் புரிஞ்சிக்கல. மூச்சுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிறதுலே அந்த மூச்சு காற்று தான். பிராணாயாமம்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசில் ஒரு தெளிவும் தைரியமும் வைராக்கியமும் பிறக்கும். அது மட்டும் பிறக்காது, அதுக்கு உண்டான சப்டிவிஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அத்தனை சப்டிவிஷன்ஸும் பிறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆரோக்கியமான இடத்துக்கு வாழ்வதற்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஒரு விரிப்பு மேலே அமர்ந்து பத்மாசனத்துலேயோ இல்லை நார்மலான ஒரு பொசிஷன்லேயோ உட்காந்து நல்ல
நிமிந்து உக்காந்து உங்கள் மூச்சை நீங்கள் கவனிச்சாவே போதும், உள்ளே விடுற மூச்சு வெளியே விடுற மூச்சு அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை நம்ம செஞ்சாவே நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் பாரங்களும் அடித்து தள்ளிடும். நாம் அதை உணரலை, ஏன்னா அது ரொம்ப எளிதாக கிடைக்கிது. என்னப்பா பெரிய மூச்சு, போனோமா டாக்டர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தாதான்ப்பா எனக்கு உடம்பு நல்லா இருக்க போகுதுன்னு நம்பிக்கையே வருது. நீ விடுற அந்த மூச்சு காத்து அது இதுன்னு சொல்கிற அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. மூச்சு இருந்தால் தான் டாக்டரை காப்பாற்றுவார், மூச்சு இல்லைன்னா டாக்டர் காப்பாற்ற முடியாது. அப்போ ஒரு மனுஷனுக்கு மூச்சு ரொம்ப முக்கியம், அந்த மூச்சு தான் அவனோட ஆயுதம். அப்போ நாம் உயிரோடு இருக்கிறத நம்ம உணர்ற மாதிரி நம்ம சாயப்பாவும் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்றத உட உணர்வுகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வுகள் இருந்துடுச்சுன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய பயமோ கவலைகளோ அதில் எப்படி எனக்கு எதிர்த்து போராடுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோ இல்லாமல் ரொம்ப கிளியராக ஒரு விஷன் உங்களுக்கு வரும். அந்த காலத்தில் ஞானிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கடும் தவம் செஞ்சாங்க. இந்த கலியுகத்தில் மெடிடேஷன் மூலமாக மனசை பக்குவப்படுத்திக்கிட்டாங்க. அதனால் கடவுள் இருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு நிலை அவங்களுக்குள்ளே எப்பையும் இருந்துச்சு. ஆனால் நம்ம உணர்வு நிலை பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றியும் இருக்கக்கூடிய மக்களோட அழுகை குரல் புலம்பல்கள் துன்பங்கள் இதை பற்றி மட்டும்தான் நம்மளுடைய அட்மாஸ்ஃபியர் உருவாக்குது. தொடர்ந்து அழுகை குரல், தொடர்ந்து நம்பிக்கை இல்லாத பேச்சுக்கள், தொடர்ந்து தோல்விகள் அவமானங்கள். நீங்கள் அவமானப்படுறீங்களோ இல்லையோ, இன்னொருத்தர் இவ்வளோ அவமானப்படுத்தினார், இன்னொருத்தர் இவரோட வாழ்க்கையை கெடுத்தார், இன்னொருத்தர் இவரோட வாழ்க்கையை பழி வாங்கினார். ஸோ துன்பங்கள் சூழ்ந்திருக்கிற மாதிரி ஒரு மாயை நம்ம சுற்றி இருக்கிற மக்கள்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய புலம்பல்கள். இதன் மூலமாக நாம் நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்தை நாம் தொலைச்சிட்டோன்றது தான் உண்மை. யாராவது உங்ககிட்ட ஒரு புலம்பல்களை கொண்டு வந்து புலம்புனாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எப்படி மருந்து போடுறீங்கன்னா உங்களுடைய புலம்பல்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் மருந்து போடுறீங்க. உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம், நம்மளை மாதிரி அவங்களும் அதே குழப்பத்தில் தான் இருக்காங்க, நம்மளை மாதிரி அவங்களும் அதே மாதிரியான வாழ்க்கையில் தான் இருக்காங்க. ஸோ எல்லாரும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி நமக்கு அதில் ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. நமக்கு மட்டும் ஒரு பல்லு போல அவங்களுக்கும் 2 பல்லு போயிருக்குது அப்படின்ற மாதிரி நாம் நினச்சிக்கிட்டோம், ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு புலம்பல்கள் 2 மாறுது, 2 20 மாறுது, 20 உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்கள்கிட்டையும் அந்த புலம்பல்கள் போய் சேருது. ஸோ நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக பரவாது, கெட்ட விஷயங்கள் சீக்கிரமாக பரவும். ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு ஆக்கமோ ஊக்கமோ மிகப்பெரிய அவசியம், கெட்ட விஷயங்களுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க, அதெல்லாம் சட்டுன்னு போனால் சட்டுன்னு முடிஞ்சிடும். ஒரு பொருளை ஆக்கிறது ரொம்ப கஷ்டம், அழிக்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் ஒரு நல்லவனாக உருவாகணும், நல்ல நம்பிக்கையை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பயிற்சிகள் செய்யணும். ஆனால் ஒரு கெட்ட மனுஷனாக உருவாகுவதற்கு பயிற்சி தேவையே இல்லை. நம்ம மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அப்படி ஒரு கணம் ஒரு பட்டனை தட்டி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டனை தட்டினவுடனே என்ன ஆகுது, ஒரு ஃபேன் இருக்குது, நீங்கள் ஸ்விட்சை ஆன் பண்ணுறீங்க, போட்டு அடுத்த நிமிஷம் சல்லுன்னு சுற்றுது, அதே மாதிரி சல்லு 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 சல்லுன்னு போயிடுது. ஸோ நிறைய பேருக்கு எனக்கு இன்னும் மெடிடேஷன் பண்ணுறேன், எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரல, நான் இன்னும் சாயப்பா கிட்ட நெருங்கி இருக்கேன், எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரல, நான் நல்லவங்க கூட தான் பேசுகிறேன் படுகிறேன், எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரலன்னு சில நாட்களில் மட்டும் அந்த பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் எப்படி இருக்குதுன்னா நம்பிக்கை இல்லாத ஒரு மனசில் செய்யக்கூடிய பயிற்சிகள் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஸோ உங்கள் கர்மாக்கள் வழிவிடணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது, சாயப்பா நம்ம கூட உணர்வு ரீதியாக 24 மணி நேரமும் கலந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்ல பக்காவாக தெரிஞ்சுக்கணும்.
இது எல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். அப்போ அடுத்த கட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு நம்பிக்கையாக இருக்க, எனக்கு எந்த குழப்பமும் இல்லை அப்படின்ற அளவில் உங்கள் மனசில் அந்த வைராக்கியங்கள் பொருந்திருக்கணும். அதை பொறுத்த வைக்கணும். சில நாட்களில் கொஞ்சம் தீவிரம் காட்டிட்டு ரிசல்ட் வரலை அப்படின்னும் போது அந்த தீவிரத்தை குறைக்கிறதோ இல்லை அந்த முயற்சியை நிறுத்துறதோ தான் மனுஷனுக்கு முன்னேற்றங்கள் எதுவுமே அவனுக்கு கிடைக்காமலே போயிடுது. ஸோ இங்கே மனசு நிறைய பக்குவப்படணும். பக்குவப்பட்ட மனசு தான் ஒரு சாதனையாளரை உருவாக்கும். எல்லாமே ஈஸியாக கிடைச்சிட்டா அத்தனையும் சீக்கிரமாக நம்மளை விட்டுட்டு போயிடும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம கஷ்டப்பட்டு உழைப்பினால பொறுமையால் நம்பிக்கையால் அது கிடைச்சதுன்னா அது ஆயுட்காலம் வரைக்கும் அது நம்ம கூடவே வந்து நிற்கும். ஸோ இன்னைக்கு மட்டும் பெறக்கூடிய வெற்றிகள் வேணுமா, இல்லை என்னோடய வெற்றிகளை நான் உறுதியாக்கணும் அப்படின்ற நிலையில் நீங்கள் இருக்கீங்களான்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்னோட லைஃப்பில் சயப்ப உணர்வு பூர்வமாக இருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில நேரத்தில் ஆடியோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அந்த நேரத்தில் கான்செப்ட் என்ன பேசுறது அப்படின்றது சம்டைம்ஸ் தெரியாமலே இருக்கும். அப்போது என் மனசுக்குள்ளே சாய்ப்பா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, உனக்கு இதை தாண்டி இன்னொரு வேலை இருக்குது, அந்த வேலையை நீ செய்யாமல் இருந்ததால தான் உனக்கு இந்த ஆடியோ என்ன கொடுக்கறதுன்னு தெரியல, முதல்ல அந்த வேலை பாருன்னு. அப்போ தான் நமக்கு தெரியும், ஆஹா அந்த ஒரு வேலை பெண்டிங்கில் இருக்குது, அதை முடிக்காமல் நம்ம இங்கே வந்துட்டோமே. அவர் நம்மக்கிட்ட சில விஷயத்த எதிர்பார்க்குறாரு, இதை இதெல்லாம் நீ செய்ய, உன் வாழ்க்கையில் இதையே இதை இதுக்காக விடாத, உனக்கு எல்லாமே தேவைகள். ஏன்னா நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் மூலமாக உனக்கு பாவங்களும் தொலையுது, புண்ணியமும் பொறுக்குது. அப்போ ஏன் அந்த வேலையை நீ விட்டுட்ட அப்படின்னு. ஸோ சில நேரத்தில் உடற்பயிற்சி நான் செய்யாமல் இருப்பேன். சார் ஆடியை கொடுத்துட்டு உடற்பயிற்சி செய்யலான்னு, அப்போ சாய்ப்பா அதை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. முதல்ல உடற்பயிற்சி செய்ய, அதுவும் முக்கியம். ஏன்னா அதுவும் உடம்பு ரொம்ப 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 ஒரு ஆரோக்கியத்தை உருவாக்குறதும் அந்த உடற்பயிற்சி தான். நீ எனக்கு ஆடியை கொடுக்கணுன்றதுக்காக உடற்பயிற்சி செய்கிறத விட்டுறாத. ஸோ இது எல்லாம் உணர்வு பூர்வமாக வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நாம் செய்யணுன்றதில் அவர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா நம்ம இஷ்டம்தான் அவர் இஷ்டம். நம்ம இந்த விஷயத்தை செய்கிறோன்னு சொல்லி அதை செய்யலைன்னா அவர் அதை பல இடத்துல ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கார், இதை ஏன் இன்னும் செய்யலை, இது ஏன் இன்னும் முடிக்கலை, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவர்கிட்ட அதை அவர் செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு. அப்போ நீங்கள் சில விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது போகணும் அப்படின்னா அவர் அதை விடவே மாட்டேன்றார். அடுத்ததில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு எந்த வெற்றியும் போகாததற்கு காரணம், பெறாததற்கு காரணம், அவர் உங்களுக்கு அதை விரும்பலைன்னு அர்த்தம். அவராக கேட்கல நீ என்னம்மா செய்வ, என்னப்பா செய்வ அப்படின்னு. நீங்களாக சொல்கிறீங்க, அப்போ நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதெல்லாம் செஞ்சால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், என் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும், அதனால் நான் அதை செய்ய போகிறேன்ப்பான்னு நீங்கள் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றணும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போது தப்பு உங்கள் மேலேயா இல்லை அவர் மேலேயா? ஸோ நீங்கள் சொன்னதை வச்சு தான் உங்களுடைய கருத்துக்களை அவர் முழுக்க கேட்டறிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவர் சில விஷயத்தை உங்கள் மூலமாக செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்குள்ள இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் யாருக்கு? அவரே நம்ம கன்ஃபியூஸ் ஆக்குறோம். நம்மளையும் நாம் கன்ஃபியூஸ் பண்ணி அடுத்தவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய குழப்பம். இங்கே வாழ்க்கையில் வந்து நம்ம தோற்று போனதுக்கு காரணம் திறமை இல்லைன்னு இல்லை, குழப்பம். என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், இதை யோசிச்சு யோசிச்சு பல நாள் தூக்கம் போயிடுது. பல பேருக்கு தூக்கமே இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க, இதுக்கு ஒரு பதில் சொல்கிறீங்க, அது என்னன்னா எனக்கு திறமையே இல்லை.
திறமை இல்லாத மனுஷனா என்னை கடவுள் படைச்சிட்டாருன்னு கடவுள் மேல நாம பழி தூக்கி போடுறோம். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்னே ஒண்ணுதான், யாரு ஒருத்தவன் ஏமாந்தவனா இருக்கானோ அவன் மேல காரணத்தை சுமத்துறோம். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இன்னொருத்தர் தான் காரணம். உங்க வாழ்க்கையில் நீங்க சரியான திசையில போகலனாலும் இன்னொருத்தர் தான் காரணம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மனுஷனை காரணத்தை காட்டி காட்டி கடைசியில் ஃபைனலாக யார் மேலே கடவுளில் காரணத்தை சுமத்துறோம்? கடவுள் மேலே. கடவுள் எதுக்கு என்ன இப்படி செஞ்சார், எதுக்கு இந்த மனுஷங்களை வந்து என் கூட படைச்சார், இந்த மனுஷங்க என் வாழ்க்கையில் வரலன்னா நான் இந்நேரம் ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக இருந்திருப்பேனே, எல்லாம் கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு நம்ம கடவுளை தான் போயிட்டு திட்டுறோம். ஆனால் நீங்கள் திட்டுறதால கடவுள் கோச்சிக்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் புரியாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்க போவதும் இல்லை. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையை பற்றி என்ன புரிஞ்சிருக்கோம், என்ன டெஃபினேஷன், லைஃப்னா என்ன? ஸோ என்ன பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட விஷயங்களில் என்ன நடக்குதோ அதுதான் வாழ்க்கை. அதில் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்கிறீங்க, அமைதியான மனிதர்களா, சரித்திரம் படைத்த மனிதர்களாக வாழ்ந்தீங்களா, இல்லை எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் படைக்காத மனிதர்களாக நாம் மாண்டோமா? இவ்வளோதான், ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, அமைதியான முறையில் திறமையை வளர்த்துக்கிட்டு கடவுளோட துணையோடு உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளணும். அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா எஸ் யோ, நீங்கள் வந்து ஒரு ஹிட் ஆஃப் த பர்சன், அதாவது ஒரு வெற்றிகரமான மனிதர். ஸோ கடவுளை பற்றியும் புரியல, வாழ்க்கையை பற்றியும் புரியல, உங்களை பற்றியும் தெரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்றது தெரியல. நேற்று ஒன்று சொன்னோம், இன்றைக்கு ஒன்று சொல்கிறோம், நாளைக்கு ஒன்று சொல்லுவோம். இதனால தான் நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷனில் இருந்து வெளியில் வர முடியல, அதுக்குள்ளேயே மறுபடியும் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல மனுஷன் தன்னுடைய உணர்வு நிலையில் இருந்து அவன் விட்டுட்டான். அடுத்தவங்க உணர்வு நிலையா, தான் உணர்வு நிலையா நினச்சி அதன்படி அவன் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டான். இதுதான் பிரச்சனைக்கு. எப்போ உன்னோட வாழ்க்கை வேறு அவன் வாழ்க்கை வேறுன்னா ஒத்துக்கலை. இல்லை இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், ஒரே ஸ்டாண்டர்ட் தான் படித்தோம், என்னை விட மார்க்கு கம்மி, ஆனால் அவன் ஜெயிக்கிறான், அவன் என்ன வழியை நான் ஃபாலோ பண்ணானோ அதே வழியை நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்போ நீங்கள் உங்கள் உணர்வு நிலையை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சாகடிச்சிட்டிங்க. அடுத்தவங்க உணர்வு நிலை, அடுத்தவங்களுடைய வாழ்வியல் தான் உங்கள் வாழ்க்கையாக நினச்சி பாவித்து நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. இதுதான் பிரச்சனைங்க. ஸோ திறமைசாலிங்க அவங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை தான் அவங்க பயன்படுத்துவாங்க, அடுத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜியை அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு செலிப்ரிட்டிஸ் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் ஒரு பாப்புலரான ஒரு பர்சனை நம்ம எடுத்துப்போம், நம்ம சினிமாவிலே எடுத்துப்போமே, மியூசிக்கில் எடுத்துக்கலாம், எம்எஸ் விஸ்வநாதன் ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி இருத்தெல்லாம் சரியாக நமக்கு தெரிய தியாகராஜ பாகவதர் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் இப்போயும் நமக்கு சாங் கேட்குறோன்னா எம்எஸ்வி அவங்க மியூசிக் பண்ண ஒரு சாங்ஸ், அவங்களுடைய பாணியிலே அவங்க போயிட்டு அவங்க ஹிட் அடித்தாங்க. அடுத்த தலைமுறை இளையராஜா அவங்களுக்கு, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பாணியிலே அவங்க ஹிட் அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான், அவங்களும் அவங்களுடைய ஸ்டைல்லே போயிட்டு அவங்க ஹிட் அடித்தாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர், இப்போது பிரபலமாக இருக்கிற இவர் வந்து அனிருத், அவங்களும் அவங்களுடைய ஸ்டைலில் போய் மியூசிக் பண்ணுறாங்க. ஸோ யாரும் இன்னொருத்தவங்களோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸோ ஒரு நாலில் இருந்து பத்து பேர் மட்டும்தான் யார் இப்போ தமிழ்நாட்டில் மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் விரலை விட்டு எண்ணக்கூடிய இடத்துல நம்ம சொல்கிறோம். ஆனால் எத்தனை மூவிஸ் வந்திருக்கு, எத்தனை மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, அவங்கள என்ன ஆனாங்கன்னா அவங்க அவங்க தனி திறமையை வளர்த்துக்கலை. வாய்ப்பு கிடைக்கலன்னா நான் சொல்லவே மாட்டேன், எல்லாருமே திறமைசாலிங்க, எல்லாரும். ஆனால் தன்னுடைய உணர்வு நிலையை விட்டுட்டு
ஒரு இடத்துல இல்லை அவங்கள மாதிரி பண்ணணும் இவங்கள மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் பண்ணதால தான் அவங்கள நம்ம ரீகால் பண்ண மாட்டோம். ஸோ இவங்கள மட்டும் நம்ம பண்ணிட்டோம். எம்எஸ்வி, ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அண்ட் அனிருத். ஸோ இன்னும் ரொம்ப இது போல் ஹாரிஸ் ஜெயராஜ் இது மாதிரி சில இன்னும் அது கூட நான் சில பேருக்கு தெரியாது. நான் மெஜாரிட்டி பீப்புள்ஸ்க்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஆக்டர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தலைமுறை வரைக்கும் விஜய், அஜித் அவங்களுக்கு அவங்க பாணி தனி, ரஜினி, கமல் அவங்க பாணி தனி, எம்ஜிஆர் அண்டு சிவாஜி அவங்களுடைய பாணி தனி. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாணியை அவங்க தேர்ந்தெடுத்ததால தான் அவங்க சரித்திரம் படைச்சிருக்காங்க. அது ரஜினியாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஸோ அப்போ நடிகர்கள் வேறு யாருமே இல்லையா? இருக்காங்களே. அப்போ ஏன் அவங்க முன்னுக்கு வரலை? இதான் சினிமா உலகம் என்ன சொல்லுன்னா, அதிர்ஷ்டம் இல்லைப்பா, உழைப்பு இருக்கு, ஆனால் அந்த உழைப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கல. எல்லாரும் உழைக்கிறாங்க, எறும்பும் உழைக்குது, மனுஷன் உழைக்கிறான். எறும்பு உழைக்குதா இல்லையா? புறா, பறவை இனங்கள் தன்னுடைய உணவை தான் தேடுது, அதுக்கு உழைக்குது. காலையில் பாருங்கள், ஒரு 7-8 மணிக்கெல்லாம் எல்லாம் பயங்கர பிஸியஸ்டாக இருக்கும். காலையில் 5 மணியில் இருந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 3:30, 3:30 பக்கமாக நம்ம வீட்டுக்கு வெளியில் மயில் சவுண்டாக இருக்கும், அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், இறை தேடுறது. ஸோ எல்லாமே உழைக்கிறாங்க, ஆனால் யாரும் அவங்க தனித்துவத்தோடு உழைக்கலை. இதான் பிரச்சனை. நீங்கள் மற்றவங்கள என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, நீங்கள் உங்கள் உணர்வு நிலையில் இருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்க. விடுபட்டுட்டால் முடிஞ்சிடுச்சு. அந்த இடத்துல ஒரு பயம் வந்துடும், நம்ம அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி செய்யணும், அவங்கள மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பேசிக்கலி ஒரு விஷயத்தை நம்ம யாரும் புரிஞ்சிக்கல. அவங்க கர்மா வேற, நம்ம கர்மா வேற. அவங்க 3 வேளை சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இருக்குது, நம்ம வீட்டில் 2 வேளை சாப்பிட்றதுக்கு நமக்கு வருமானம் இருக்குது. ஸோ யாரை பற்றியும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இங்கே தயாராக இருக்கக்கூடாது. எனக்கு அவங்கள மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நான் இந்நேரம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதே முதல்ல நீங்கள் தோல்வி அடைகிறதுக்கு சமம். நீங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே இந்த விதமான வார்த்தைகளால் தான். நீங்கள் ஏன் அது மாதிரி சொல்கிறீங்க? ஏன் அது மாதிரி நினைக்கிறீங்க? நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்களோ அவங்கள விட டபுள் மடங்கு சாதனை செய்யலாம். ஆனால் ஏன் செய்யலைன்னா, உங்களுக்கு பலர் பல இடத்துல தேவைப்படுறாங்க. நான் இவங்கள மாதிரி மாறணும், அவங்கள மாதிரி மாறணும், என் வாழ்க்கை ஸ்டைல் அப்படி இருக்கணும், போகணும் வரணும், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உங்கள் ஓன் ஸ்டைல், ஓன் இமேஜ். நீங்கள் என்ன சாயப்பாக்கிட்டே வந்து கேட்குறீங்களோ, என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சாவே போதுங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் சொல்கிறீங்க, சாய்ப்பா நான் இனிமேல் சச்சரிதம் படிக்கிறேன், மெடிடேஷன் படிக்கிறேன். ஓகே, சொன்னது யார்? அவராக சொன்னார். ஏப்பா நீ என்னோடய சச்சரிதம் படிப்பா, ஏப்பா நீ என்னோடய ஆரத்தி எடுப்பா, நீ பாட்டு பாடுப்பா, என்னை பெருமைப்படுத்துப்பான்னு அவர் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? நீங்கள் என்ன சொன்னீங்க, என்னுடைய நெகட்டிவிட்டி எனர்ஜி போகணுன்றதுக்காக, வாழ்க்கையில் நீங்கள் என் கூட இருக்கணுன்றதுக்காக நான் ஆரத்தி எடுக்கிறேன், சச்சரிதம் படிக்கிறேன், மெடிடேஷன் பண்ணுறேன்னு சொன்னீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ யார் செய்யணும்? நீங்கள் செய்யணுமா, இல்லை நமக்கு சார்பாக நம்மளுக்கு ஒரு பிஏ அப்பாயிண்ட் பண்ணி அவர் செய்யட்டுமா? பசிச்சதுன்னா யார் சாப்பிட்றோம்? தூக்கம் வந்ததுன்னா யார் தூங்குகிறோம்? இப்போ எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. நீங்கள் சொல்கிறீங்க, தம்பி நீங்கள் வந்து உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறீங்க, உங்கள் தூக்கத்தை நாங்கள் தூங்குகிறோம், நீங்கள் 5 மணி நேரத்துக்கு தொடர்ந்து ஆடிய கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ரெஸ்ட் எடுக்க முடியுமா, இல்லை என்னோடய ரெஸ்ட்டை வந்து நீங்கள் சரி பண்ண முடியுமா? ஸோ எனக்கு பசி வந்தால் நான் தான் சாப்பிடணும், எனக்கு தூக்கம் வந்தால் நான் தான் தூங்கணும், எனக்கு வலிச்சா நான் தான் அதை அனுபவிக்கணும். அதே மாதிரி நீங்கள் சாயப்பாக்கிட்ட சில விஷயங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, அதை செய்ய முடியுமான்றதை யோசித்து நீங்கள் பண்ணணும். நீங்கள் பண்ணாதது தான் பெரிய தப்பு.
அதனால தான் அந்த மனுஷன் உங்ககிட்ட இதை செஞ்சியா இதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கேட்குறாரு. இதை செய்யும் செய்யலை அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவர் கொடுக்கல. அதனால் அது வந்து அவர் நீங்கள் செய்யாத வரைக்கும் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் விரும்பலை உங்ககிட்ட இருந்து. ஒரு நாள் என்ன சொல்கிறீங்க, ஓகேப்பா நான் படிக்கிறேன்ப்பா, சச்சிதம் படிக்கிறேன், மெடிடேஷன் பண்ணுறேன்னு நைட்டு வந்து நல்லா பிரம்மாண்டமாக பிரார்த்தனைலாம் பண்ணிவிட்டு படுத்து தூங்குறீங்க. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, சரி போ அப்படின்னு ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ எடுத்த முதல் நாளே ஸ்கிப் பண்ணியாச்சு, அதாவது அதை வந்து தடுத்தாச்சு, தள்ளி வச்சாச்சு. அடுத்தது என்ன போச்சு? இப்போ உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த வேலையை செஞ்சுருந்தா அடுத்த வேலை ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கும். இது ரியல் ஃபீல். நான் ஒரு விஷயம் சொல்லுவா, நான் தொடர்ந்து வாக்கிங் போயிட்டுருந்தேன், தொடர்ந்து சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்டேன். இந்த புளிச்ச மாவு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி வயிறெல்லாம் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிடுச்சு. அதனால வந்து என்னாச்சுன்னா, நேற்று சண்டே முந்தானேத்து அந்த அன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா, கம்ப்ளீட்டாக சரி ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டவுடனே ரொம்ப ஹெவியாக ஹோட்டல் சாப்பாடு எனக்கு கெடுதல் தான். ஏன்னா அதிகப்படியான உப்பு, அதிகப்படியான காரம், அதிகப்படியான எண்ணெய் போடுவாங்க. ஏன்னா அது டேஸ்ட்டாக கொடுத்தா தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு. ஸோ ஹோட்டல் சாப்பிட்றது ரெகுலராக சாப்பிட்றாங்கன்னா பிரச்சனை, மெஸ்ஸு கூட சாப்பிட்டுக்கலாம் எப்படியாவது. அது சாப்பிட்டவுடனே ஒரு மாதிரி அஜீர்ண கோளாறு மாதிரியே இருந்தது. ஒரு லாஸ்ட் ஒரு கொஞ்ச நாளாக இருந்த அந்த ஆக்டிவ் இதில் சத்தியமாக இல்லை. அன்றைக்கி நைட்டு சப்பாத்தி சாப்பிடணும், பட் வந்து பார்த்தா சரி சப்பாத்தி வேண்டாம், தோசை சாப்பிடலாம் அப்படின்னு 6 தோசை ஆகிடுச்சு அன்றைக்கி. ப்ளஸ் சட்னியை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ட உடனே அன்றைக்கி சண்டே நைட்டு சுத்தமாக முடியவே இல்லை. சாப்பிட்டது எல்லாம் நெஞ்சுக்கு வந்துடுச்சு. கரெக்டாக ஒரு 3-3.5 மணி இருக்கும் புறை ஏறிடுச்சு. ஏன்னா நல்ல தூக்கம் வேறு. சாப்பிட்டவுடனே ஒரு 1/2 hour வாக் பண்ணுவேன் வீட்டுக்குள்ளே, பட் அது முடியல, அப்படியே தள்ளுது. மதியானம் சாப்பிட்டேன் அந்த சாப்பாடெல்லாம் அது நினச்சாவே இப்போ கூட மெய் சிலிருக்குது. ஏன்னா நம்மள டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஃபுல்லாக உள்ளே சாப்பிட்டோம். அது அந்த மாய சக்தின்றது. அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனை எந்த மனுஷனும் உருப்பட வைக்கவே வைக்காது. நமக்கு எது இதெல்லாம் அதிகமாக ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நமக்கு ஆபத்துன்னு சொன்ன நானே அன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, வீக்லி ஒன்ஸ் தானே சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டது தப்பாக போயிடுச்சு. செகண்ட் திங், அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக 2-3 தடவை தூங்க முடியல, பிறண்டு படுக்கிற, அப்படி படுக்கிற, இப்படி படுக்கிற, தூக்கமே இல்லை, ஒரு மாதிரி தண்ணி தாகம், இது மாதிரிலாம் ரொம்ப படாத படுபடுத்திடுச்சு. அடுத்த நாள் காலையில் வாக்கிங் போக முடியல. எந்திரிச்சது எத்தனை மணிக்குன்னா 8 மணிக்கு, குரு பூர்ணிமா அன்னைக்கு காலையில் எந்திரிச்சது 7:30, 8 மணிக்கு. ஸோ அந்த டே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம சாயப்பாட்டை ஒப்படைச்சிட்டோம், நான் இதை சாப்பிட்றேன், இதை வாக் பண்ணுறேன் அப்படின்னு. அதனால் நான் ஏன் அதை பண்ணலை, திரும்பி கேள்விகள் யாருக்கிட்டேருந்து, சாயப்பா கிட்டேருந்து. அதுக்கப்புறம்தான் அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம லைவ்லாம் போயிட்டு இன்றைக்கி காலையில் பா சாமி இதெல்லாம் விலைக்காகாது, அவர்கிட்ட என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே நடக்கணும், கொஞ்சமாவது நம்ம இஷ்டப்படி ஆட்டம் போட்டோம் அப்படின்னா அவர் நம்ம ஆட்டத்தை உடனே நிறுத்திடுறாரு, இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லி இன்றைக்கி நான் சரி பண்ண மாதிரி ஓரளவுக்கு சரி பண்ணிட்டேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன லிஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் சரி பண்ணணும். அதெல்லாம் பண்ணாதான் அவருடைய அன்பும் அவருடைய அருளும் அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னென்னலாம் அவர்கிட்ட நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முயற்சி பண்ணுங்கள். அவர்கிட்ட நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருப்பீங்களாடா இதை செய்கிற அதை செய்கிறேன்னு, அதை வந்து செய்ய முயற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது, அவர் உங்கள் உணர்வோடு கலந்துருக்காருன்றதையும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை பாருங்கள், நீங்கள் நினச்ச நாட்களுக்கு முன்னாடியே உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனைகள் நிச்சயமாக ஏற்படுன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன்.
ஜெய் சைராம். ஓம் சாயிரா.